இப்போ பிளாஸ்டிக்கை தாரோட சேர்க்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணும்போது பெரிய அட்வான்டேஜ் எனக்கு வந்து அப்போது நம்முடைய பழைய அப்துல் கலாம் டாக்டர் அப்துல் கலாம் பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் காலேஜுக்கு வந்தார். அவர்கிட்ட இது பேசும்போது ரொம்ப நல்ல ஐடியா நிச்சயம் பண்ணு நல்லா பண்ணுன்னு முதல்ல சொன்னார். 2002 சொல்லிட்டார் இது வந்து இதுக்கு ரெக்கக்னேஷன் வரும் அப்படின்னு. அவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட் வேறு யாரும் இன்னி அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் யாருமே எனக்கு கொடுத்தது கிடையாது. இன்னொரு அவர் ஆசை இருக்குது அது நிறைவேற்ற வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. அவர் என்ன சொல்லி ரோடெல்லாம் கருப்பு இல்லாமல் கொஞ்சம் கலரை மாற்றேன் கொஞ்சம் கிரே கலராக கூட அந்த நல்லாயிருக்குமே மாற்ற முடியுமா ஒன்றால்னு கேட்டார். அவர் இன்னும் யோசிச்சுட்ருக்கேன் எதாவது ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டுருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அதே கல்லை எடுத்து ஹீட் பண்ணி இந்த வேஸ்ட் பிளாஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா அந்த கல் மேலே போட்டால் கல் மேலே உருகி அது கல் வந்து அதே ஆணு எண்ணெய் தடவின மாதிரி ஆகிடும், ஒரு லாமினேட்டட் ஸ்டோன் மாதிரி ஆகிடும். அதோட தாரை ஊற்றுங்க, ஊற்றினா ரெண்டும் இப்போ என்ன வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு பைண்டர் மாதிரி, அதாவது பசை தடுற மாதிரி கல் தடவிடுறோம். அப்படியே இந்த அது பிட்டிமின் கல் மேலே நல்லா பிடிச்சிக்கிறது. நாங்கள் 2002 போட்ட ரோடு இன்னிவர் நல்லாயிருக்கு, அதில் பாட் ஹோல் ஃபார்மால் கிராக்கு டெவலப் ஆகலை. இந்த பிளாஸ்டிக் போட்டிருக்கிறதுனால அதில் தண்ணி உள்ளே போகிறதே கிடையாது, அதனால் பாட்டுகோல் ஃபார்ம் ஆகிறதும் கிடையாது. அதோடு இல்லாமல் ரோட்டை மெயின்டெனன்ஸும் செலவே கிடையாது. ரோடு தூரம் போட்டாச்சே 10 அந்த ரோடை நீங்கள் பார்க்க வேணாம், அது பாட்டு நல்லாவும் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நார்மலாக ரோடு போடப்போ ரோடு வசந்து போயிடும், வீடு கீழே போயிடும், மழை பெஞ்சுன்னா தண்ணி உள்ளே வரும். இந்த டெக்னாலஜியில் அதுவும் வராது, அந்த மாதிரி போச்சு. 1 கிலோமீட்டர் ரோடு போடணும்னா 10 டன் பிட்டுமின் வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 9 டன் பிட்டுமின்னு 1 டன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். அப்போ 1 டன் பிட்டுமின் காஸ்ட் குறையுதே, 50 லட்சம் 50,000 ரூபா ஒரு டன்னு. இப்போ அதுக்கு மேலே பிளாஸ்டிக் போட போகிறோம். ஸோ வேஸ்ட்டு யூஸ் ஆகிறது, காஸ்ட் ஆகுது, ரோடு குறையிறது. கொடைக்கானல் ஊட்டி பக்கம் போனீங்கன்னா 10 மாதம் மழை பெய்யும். என்ன தான் காங்கிரீட் ரோடாக மேலே லீச் ஆகிட்டே இருக்கும். அப்போது அதுக்கு மேலே ஒரு போடுற ஒரு ஷீட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். அது வந்து எதுவும் அந்த ஃப்ளக்ஸெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃப்ளக்ஸை எடுத்து அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் டெவலப் பண்ணி அந்த கோட்டிங் மேலே வச்சுட்டோம்னா தண்ணி உள்ளே இறங்காது. இதுலேயும் வேஸ்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். மாதிரி வேஸ்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி நிறையா பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. மோடி வந்து இது கொடுத்தாரு, டெக் ஐகான் அவார்டு கொடுத்தாரு. கொடுக்கும்போது அவர்கிட்ட பேசினேன், இது மாதிரி சிம்பிளாக இருக்குது இந்த ப்ராசஸ்ஸு பண்ணலாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த ஒரே மாதத்தில் நோட்டிஃபிகேஷனே போட்டார், ஹியர் ஃபர்தர் ஒன்லி பிளாஸ்டிக் ரோட் ஷுட் பி லேட் அப்படின்னு. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 100,000 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. 11 இந்தியாவில் 11 ஸ்டேட்டில் போட்டுட்ருக்காங்க, இன்றைக்கி போட்டுட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் 16,000 கிலோமீட்டர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ரெக்கார்டே வந்துடுச்சு எனக்கு வந்துருக்குது. அதுக்கு மேலே எங்கள்கிட்ட குரு ஸ்ரீமத் ஆண்டவன் சொல்லிட்டு எங்கள் குரு, அவர் அடிக்கடி போனவுடனே என்ன பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னார். நான் இந்த மாதிரி ரோடு போயிருக்கேன், அமெரிக்காக்காரன் வந்து 300 மில்லியன் டாலர் கொடுக்குறேங்கிறா அப்படின்னார். அப்படிலாம் பண்ணப்படாது, நீ இந்தியாவுக்கு தான் கொடுக்கணும், அதை ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு அப்படி எங்கள் ஆச்சாரியன் ஸ்ரீமத் ஆண்டவன் சொன்னது எஃபெக்டாக இன்றைக்கி வந்து அதனுடைய எஃபெக்டே தான் டிகிரி வந்திருக்குன்னு இந்த அவார்டு வந்திருக்குன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி என் குரு அப்படி ஒரு வழி காமிச்சார். இந்த ரிசர்ச் இன்னைக்கு கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து நல்ல மாதிரி சோஷியல் ரெலவெண்ட் ரிசர்ச்சுக்கு நல்லா என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொடுத்த இந்த டிகிரி வந்து எனக்கு கொடுத்த டிகிரி இல்லை, அந்த அப்ரோப்ரியேட் டெக்னாலஜிக்கு தான் கொடுத்த டிகிரியாக நினச்சிக்கிறேன். இந்த இன்றைய மாணவர்கள் இதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம நாட்டுக்கு நிறையா பண்ணணும். இது மாதிரி சின்னது இப்போ எப்போத்தாலும் கம்ப்யூட்டர் தான் படிக்கணும்னு நஷ்டம் கிடையாது, நல்ல இது மாதிரி சின்ன விஷயம்லாம் எடுத்து நாட்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பண்ணான்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.